அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, டோக்லா தாங்க பார்க்க போகிறோம். கடலை மாவு வச்சு டோக்லா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு, ஹாஃப் டீஸ்பூன் உப்பு, ஹாஃப் டீஸ்பூன் சுகர், கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வாங்க. ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு நம்ம ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும் பேட்டர் நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு 10 நிமிஷம் இதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் ஹாஃப் டீஸ்பூன் ஈனோ சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இன்னும் வந்து நமக்கு பேட்டர் வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். அதுக்காக நான் ஒரு இந்த மாதிரி டின் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது பவுல் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சு நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை மேலே வச்சிடலாம். வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். இது குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்துருச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு கரெக்டாக 15 நிமிஷம் ஆச்சுங்க. இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டு இந்த கத்தியை வச்சு கார்னரை ரிமூவ் பண்ணிவிட்டு அன்மோல்டு பண்ணிடலாம். ஈஸியாக அன்மோல்டு ஆயிரும். பாருங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு, இவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிடலாம். என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு இருக்குது, நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில், ஹாஃப் டீஸ்பூன் கடுகு, ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம், 4 பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, மேலே 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம டோக்லா மேலே ஊற்ற போகிறோம். இந்த தண்ணியில் நல்லா ஊறி நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மேலே நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவின கோகனட், அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை, அவ்வளோதாங்க. நமக்கு சாஃப்டான டோக்லா சூப்பராக தயாராகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.